புறக்கணிப்பீங்க. கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் சார். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சார், பஸ் ஏற்ற அந்த கட்டணம் ஏற்றினாங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன தான் சார் சொல்கிறது, பஸ் சார்ஜ் ஏறி போச்சு, பாக்கெட்டையும் மீறி போச்சு. பட்டணத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு தான் சொல்லணும். நான் பஸ் சார்ஜ் பயங்கரமாக ஏறி போச்சுங்க. நான் பட்டணத்துக்கு அடிக்கடி போவேன். சரிங்க. மெட்ராஸ் போவேன் என் தம்பியை போகிறதுக்கு. சரிங்க. அப்போ வந்து போக வர 300 பஸ் ஒரு 200-500 தான் முடிச்சுடுவோம் மேட்ரு. சரிங்க சார். இப்போ வந்து 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணி பட்டணத்தை போய் பார்க்க முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க சார். பஸ்ஸு இப்போ பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அது நஷ்டத்துக்கு ஈடு கட்டுறதுக்கு தான் வந்து இப்போ பஸ் கட்டணம் ஏற்றுக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார். இதை வந்து மத்திய அரசு ஒதுக்குற பணத்தை நியாயமாக செலவு பண்ணாலே இந்த பஸ் சார்ஜ் ஏற்றத்தை தடுக்க முடியும் சார். அவங்க நியாயமாக அதை செலவு பண்ணுறது இல்லைங்க. மத்திய அரசு நிதி ஒதுக்குது, அவங்க செலவு பண்ணிட்டுமே. அது மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குற பணத்தை இவங்க கேட்டு வாங்குறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. அதை நியாயமாக செலவு பண்ணாலே இந்த பஸ் சார்ஜ் ஏறத்துக்கு சான்ஸ் இல்லைங்களா? அது நியாயமாக செலவு ஆகிறது இல்லைங்க. மத்திய அரசு இதை கணக்காக மட்டும் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் சார். அதனால் வந்து மாநில அரசு இப்போ கூட மாநில அரசு கேட்டாக்க மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுவாங்க சார். இது எப்படி சீர் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய யோசனை என்ன? சீர் செய்யலைன்னா இந்த கட்டணம் உயர்வை வந்து வாபஸ் வாங்கணும் சார். சீர் செய்ய முடியாது. நிர்வாகம் கரெக்டாகணும். நிர்வாகம் அந்த போக்குவரத்து துறையை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க நிர்வாகம் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு இல்லைங்க. கரெக்டாக விலைவாசி ஏறினதுனால அவங்களுக்கு வந்து போக்குவரத்து ஒரு டயர் வாங்குறது, ஒரு மெட்டீரியல் வாங்குறதெல்லாம் எல்லாத்தையும் கமிஷன் தான் போதுங்க. ஐஏஎஸ் அதிகாரிலேருந்து மந்திரி வரைக்கும் எம்எல்ஏ வரைக்கும் கமிஷனில் தான் ஓடுதுங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். அது நாம் வந்து சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. நாமளே பார்த்து இந்த வேதனையை நம்ம அனுபவிச்சு வேண்டிதான். வேறு என்ன பண்ண முடியுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சார், மிக்க நன்றி. சரி சார், ஓகே. இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு போராட்ட களத்திலே மெதுவாக இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்ட களம் என்பது கடந்த காலங்களிலே ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எப்படி நடந்தது ஒரு புரட்சி, அப்படி ஒரு புரட்சி நிச்சயமாக தமிழகத்தில் நடக்க இருக்கிறது. பெரியவர்களே நல்லா யோசனை பண்ணுங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதோ பஸ் கட்டை ஏற்றுட்டான் இல்ல, பஸ் ஏறி போய் வராமல் குண்டுக்காக வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டிய அமைச்சர் அவர் சின்ன வருத்தப்படுத்தா கூட தெரியல. செல்லூர் ராஜு சொல்றாருங்க, அட பிச்சைக்காரனுக்கு போட்டா கூட இன்னைக்கு வந்துங்க 5 ரூபாய் வாங்குறது இல்லைங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்க பொறுத்துக்குங்கன்னு சொல்றாரு. எதை பொறுத்துக்கிறதுன்னு அவரு கொஞ்சமாவது சிந்திக்கிறாரா? இல்ல இவர் வந்து நிரந்தரமாக மன்னர் பரம்பரையா வந்திருக்கிறாரா? இல்ல இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா மன்னர் ஆட்சியான்னு தெரியல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட ஜனாதிபதி ஆட்சி இருந்தாலும், அவங்க தனிப்பட்ட முறையில் ஆட்சி இருந்தாலும் கூட மக்களுக்காக சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த செல்லூர் ராஜு தெர்மாக்கோல் தாங்க, சிந்திக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் பொறுத்துக்கோங்கன்றீங்களே, ஐயா நாளைக்கு தேர்தல் வந்தா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்களை பொறுத்துக்க சொன்ன